Easter video. Hi friends, welcome back to our channel. Mom, ellarku Easter wishes solunga. Happy Easter. Happy Easter. Enna solunga? Happy Easter. Naga ipo da koyilukla peitu vandirukom. Cake konnu tharala. Mom, adutha varsham unga sponsor. Cake ellarku. Cake, coffee. Avli edha sponsor pannunga. Valliyulla kuduvaanga mami. Valliurla konja neram poosi nariya nera agum adha and melugurthi irukla adha veliye vechi aadi mudal andha mudal ne edho pesi pesi pannuvaanga panni apra idu panni apdi ipdi periya poosiya irukum valliurla appailla nama paatla thanni kondu povom anga ipdiye tharuvaanga idhe mari periya 4 5 drum vechi nama bottle mattum kondu ponum neenga anga bottle la thanniyoda ponuna அங்க ஒரு மந்திர பார்ல அதுல மந்திர அப்படியே அங்க பெரிய அண்டா கணக்குல நிறைய வச்சிருப்பாங்க அதுல இருந்து நம்ம ஒரு பாட்டில் எடுத்து வந்துக்கலாம் இவ்ளோ நாள் அப்புறம்ங்க முன்னால ட்ரம் நெறச்சி போடுவாங்க அது தண்ணி வேஸ்டா போய் வேற ஊட்டி தான துறவுட்டு ஓ சரி 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 இப்படியாக எங்க ஈஸ்டர் மிட்நைட்ல தொடங்கி இருக்கு நாளைக்கு காலையில என்ன நாங்க பாப்போம் இப்போ எல்லாரும் பேக் அப் பண்ணாம ஒரு 2 மணிக்கு 3:30 ஆயிடு வீட்டுக்கு வர என்ன எல்லாரும் பேக் அப் பண்ண போறோம் பை பை தூங்கிட்டாங்க பார்த்துக்கோங்க தூங்கிட்டு ஒரு பாட்டு போடுவாங்க இங்கே பாட்டு போட்டே எழுப்பிட்டுருவாங்க நம்மளை ஸோ நம்ம எந்திக்கணும்னு அவசியமே இல்லையா ஆனால் நான் அப்படி கிடையாது நான் ரெடி ஆகணும் ஹேடை ரெடி ஆகணும் அப்புறம் ரீட் பண்ண வேற கொடுத்துருந்தாங்களே சொல்லி தூங்கவே இல்லை அதனால என்னமோ தூங்கணும் ஆனால் ஏன்னா தூங்க வேண்டாம் நம்ம விளையாண்டுட்டு கொஞ்சம் கழிச்சு தூங்குவோம்னு சொல்லிட்டாரு இப்படி தான் நைட்டு எல்லாம் நான் எல்லா கிறிஸ்மஸ் எல்லாத்துக்கும் இப்படி தான் பண்ணுவான் ஏன்னா நாங்கள் தூங்கவே ஒரு 5 மணிக்கிட்ட ஆயிரும் 3:30 ஆகுதா அவன் பயங்கர ஆக்டிவாக இருக்கான் என்ன மாமனுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுத்து தூங்க வைக்கிறதுக்குலாம் 5 மணி ஆயிடும் ஸோ நாளைக்கு காலையில் எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலைல நேராக லஞ்சுக்கு உங்களை பார்க்குறோம் எம்மி லஞ்சோட இப்போ ஏதாவது அவன் ரொம்ப இது பண்ணானா அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இப்போ நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் நைட்டு வந்து பார்த்துட்டிங்க அதுக்கப்புறம் மார்னிங் வந்து எப்போ எழுந்திரிச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக 10 o'clock தான் ஜோஹேலும் நான் சொன்ன மாதிரி 5 மணி வரை ஆக்கிட்டான் ஸோ 10 o'clock எழுந்திரிச்சி பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணிவிட்டு லஞ்சு கூட நம்ம பண்ணியாச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் ஈஸ்டருக்கு என்னென்னா மட்டன் பிரியாணி அடுப்பில் போட்டு பண்ணியாச்சு மட்டன் பிரியாணி எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு பண்ணி முடிச்சுட்டு தான் நான் வீடியோவே எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா நான் தான் பிரியாணி பண்ணேன்னா அதில் நான் ரொம்ப பிஸி ஆகிட்டு அதை விட அடுப்பில் இருந்து சும்மா இக்கேரு கண்ணு எரியுது மூக்கு எரியுது வாய் எரியுது கை எரியுது எல்லாமே எரியுது எப்படி தான் அடுப்புலலாம் சமைக்காங்கன்னு எனக்குலாம் தெரியல இன்றைக்கி நான் பிரியாணி பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால அப்புறம் அடுப்பில் பண்ணால் தான் மாமிக்கு பிடிக்கும் அதன் காரணமாக அடுப்பில் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன் ஸோ வீடியோ எடுக்காமல் நார்மலாக எல்லோரும் பண்ணுற பிரியாணி தான் இப்போ பிரியாணியோட அவுட்கமாக வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நல்ல பிரியாணி பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நம்மளோட ஈஸ்டர் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் இப்போ நம்ம பிரியாணியை இதுதான் நம்ம செல்லக்குட்டி மட்டன் பிரியாணி நான் இப்போ தான் மட்டன் பிரியாணி ரொம்ப நாள் கழித்து பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக நல்லா உதிரி உதிரியாக வருது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நான் இந்த மாதிரி கலரில் லைட்டாக ரொம்ப ரெட்டாகவும் பண்ண மாட்டேன் ரொம்ப எல்லோவாகவும் பண்ண மாட்டேன் அப்படியே மீடியமாக பண்ணுவேன் மட்டனும் நல்ல மட்டன் ஸோ இன்னும் 1 week பிரியாணியை வச்சு கொளுத்திர வேண்டியதான் அப்படிலாம் 1 week வரையெல்லாம் இருக்காது அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டா எல்லாம் காலியாயிரும் ஸோ இதுதான் நாங்கள் வந்து கறி அடுப்பில் பண்ணேன் மட்டன் பிரியாணி தயிர் பச்சடி அது மட்டும்தான் இன்றைக்கி நமக்கு லஞ்சுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் வாயை பிடிச்சி வேப்பலை அரைச்சி மாமி உள்ள தள்ளிட்டாங்க வேப்பலை தூதுவலை வேற என்ன கொடுத்தீங்க குப்பமேனி இலை பப்பாளி நல்ல மிளகு எல்லாம் போட்டு அரைச்சி கோழிக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா இது என்ன வெளியே விடலையோ அப்படியா ஃப்ரெஷ்ஷாக பொரிச்ச கோழியை ஹலோ இது நேற்று தான் கோழி பொரிச்சதோ ஆ சரி 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 என்ன எத்தனை நேரம் உள்ளே வச்சுருப்பீங்க இன்னைக்கு வெளியில் வர்றதுக்கு தான் சத்தம் போட்டுக்கிட்டு கிடக்கு 2 நாள் உள்ள அடைச்சிடணும் இந்த மாதிரி காலையில் காக்காவும் பறக்கிட்டு போயிடும் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் பிண்டை விட்டு உள்ளே அடைச்சிடணும் சரி 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 இங்கே இந்த மோட்டர் ரூம்குள்ளே இவங்க தான் இருக்காங்களோ ஹலோ 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 யார் பண்ணா நீ பண்ற ஸ்னேகா ஆ அப்படி சொல்லுங்க மாமா இப்ப சொல்லுங்க மாமி பண்ற பிரியாணி நல்லா இருக்கா நான் பண்ற பிரியாணி நல்லா இருக்கா மாமிக்கு இப்ப பிரியாணி நல்லா இருக்குல பண்ண தெரியாது அடுத்த தடவை பிரியாணி பண்ணா உங்களுக்கு தர மாட்டாங்க நான் மாமிட்ட போட்டு காமிச்சிடுவேன் மாமா உங்களுக்கு பிரியாணி பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு மாமி தான இவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாள் பண்ணல ஆ பிரியாணி மாமி பண்ண மாட்டாங்களா Green color பண்ணுவாங்கல்ல எல்லாம் அரைச்சு ஊதி சரி நாம அத கட் பண்ணிரலாம் நீங்க நம்ம பிரியாணி பத்தி மட்டும் சொல்லுங்க பிரியாணி டேஸ்ட்லாம் எப்படி இருக்கு நல்லா டேஸ்டா இருக்கு டேஸ்டா இருக்கா நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கலா கரெக்ட்டா வந்திருக்கலா ஊகுந்தால இருக்கு ஓவர் பர்க்கியா இருக்குலா எப்படி பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குனா என்கிட்ட சொல்லுங்க நான் உங்களுக்கு பண்ணி தரேன் கைவசம் நிறைய பிரியாணி வச்சிருக்கேன் இங்கே மேலே ஆகுது வாஷிங் மிஷினில் துணி போட்டிருக்கேன் அது கடமடா கடமடான்னு சத்தம் கேட்குது நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நம்ம பிரியாணி மத்தியானம் பண்ணோம்ல அந்த பிரியாணியை லைட்டாக கிளறி விடணும் சுட சுட இருக்கும்போது கிளறி விடாதுங்க இல்லைன்னா ஒரு மாதிரி கட்டி பிடிச்ச மாதிரி ஆயிருக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் ஆறணுன்னா அது ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கிளறி விடுங்க அப்போ தான் அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கும் சுட சுட பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக எஜ்ஜு இல்லாத இதை வச்சு அந்த மாதிரி இதை வச்சு லைட்டாக கிளறி விடுங்க அப்போ அந்த அடியிலேருந்து அரோமாலாம் வந்து அப்படியே வரும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு பிளேட்டில் பிரியாணி எடுத்து சாப்பிட போகிறோம் யாரெல்லாம் என்ன மாதிரி பிரியாணிடா மட்டும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பதிலாகவே ஸ்நாக்ஸாகவே பிரியாணி சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க பேச்சு பேச்சு அதனாலும் வேலையில் கரெக்டாக இருக்கணும் நீங்கள் ரொம்ப சுட சுட பண்ணுறத விட கொஞ்சம் ஆற விட்டு அப்படியே கலரி விட்டால் மொத்த ஃப்ளேவராக வந்துடும் அதுதான் நான் இப்போ பிரியாணிக்கு கலர் பண்ணிகிட்ருக்கேன் என் பிரியாணியை பார்த்தா கொஞ்சம் ப்ரௌடாக இருக்குது பாருங்கள் கம்ப்ளீட்டாக கிளறி விட்டுருக்கேன் கொஞ்சமாக அடி பிடிக்காமல் அழகாக பண்ணியிருக்கேன் அதுவும் அடுப்பில் ஃபஸ்ட்டு டைம் வாவ் இட்ஸ் அ மிராக்கிள் ஐட்டம் அது இவ்வளோகான பிரியாணி நம்மளாம் 2 பேருக்கு சமைக்கிற ஆள் நம்ம இந்த மாதிரி அமேசிங் விஷயங்கள் பண்ணும்போது நம்மளுக்கே நம்மளை பார்த்தா ப்ரௌடாக இருக்குது ஏய் எனக்கும் சமைக்க தெரியும்டா அப்படிங்கிற மூமெண்ட் நல்லா அரிசி ஒன்று கூட உடையலை தட் இஸ் இந்த ஸ்பூன் போட்ட பின்பும் உடையலை ஆறின பின்பு இது பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு உடையாது சரி அடுத்தது நம்ம வேலையை பார்ப்போம் எல்லா கோழியும் ஈவினிங் ஆனதுனால கூண்டுக்குள்ளே அடையிறதுக்காக வந்துட்டுருக்காங்க அந்த வான்கோழி தெரியுது தெரியுமா இந்த வான்கோழி இவங்க தான் நம்ம வீட்டோட நியூ என்ட்ரி இவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா மத்தியானம் மருந்து கொடுக்கறத பார்த்துருக்கீங்க மத்தியானம் மருந்து கொடுக்குறத பார்த்துருக்கீங்க இந்த கோழி தான் ஹவ் ஆர் யூ வான்கோழி ஒன்றும் சாப்பிடாது ஆனால் உடம்பு சரியில்லாமல் வந்திருக்கோம் ராக்கி ராக்கி கிட்ட பேசணும்னு சொல்லி ராக்கி வெட்டி பார்க்குது எங்கே போகிற எங்கே போகிற எங்கே போகிற எங்கே போகிற ஓடு 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 வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் மடிக்குள்ளே தூக்கி வச்சிங்கன்னா நல்லா இருக்கும் ஹேடனாக இருந்தால் இப்போ பிடிச்சி வச்சுக்கணும் ஹேடன் வந்து வெளியே விளையாட விட்டுருக்கேன் ஈவினிங்காக தான் நல்லா குளிர்ந்த காத்தடிக்குது அவர் வந்து பக்கத்து வீட்டில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் மாடுலாம் வச்சுருக்காங்க அந்த வைக்கல் வந்து பாப்பா ரோல் பண்ணுறதுல அதே மாதிரி நம்மளும் ரோல் பண்ணுறாங்க எவ்வளோ அழகாக ரோல் பண்ணுறாங்க ஹேடன் அங்கே போய் ரோல் பண்ணி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு அவங்க வைக்கோல் ஏற்றி இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஆர்வமாக வேலை செய்கிறான் பாருங்க அவங்க வீட்டில் ஒரு மாடும் ஒரு கண்ணுக்குட்டியும் கிடக்கும் எங்கள் வீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கும் அந்த வீடு அங்கே அடிக்கடி போவார் போயிட்டு அப்படியே சூப்பராக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு இன்றைக்கி ஏன்னா கொஞ்சம் நேரமாக பிள்ளைங்களை வெளியே விடணும் எப்போ வீட்டுக்குள்ளேயே வச்சா நல்லா இருக்காது அதான் அவரை வெளியே பற்றி விட்டுருக்கேன் 6 மணிக்கு தான் வரணும் வீட்டுக்குள்ளே 6 மணியை விட தாண்டினாலும் பரவாயில்ல லேட் ஆனால் தான் வரணும் இன்னும் ஆளை காணலை இந்த வியூலாம் நிறைய பேர் பார்த்து ரொம்ப நாள் ஆயிருக்கும் பார்த்துக்கோங்க இன்னும் பாட்டில் கொஞ்சமாக தண்ணி கிடக்குது பாருங்கள் இனிமேல் அடுத்த மழை வந்தால் நல்லா தண்ணி பெருகிரும் இன்னும் கொஞ்சம் தண்ணிலாம் அப்படியே தான் கிடக்குது சூரியன் மறையவா வேண்டாமான்னு பார்த்துட்டு அழகாக இருக்குது. நல்லா காற்றடிக்குது. எங்கேயோ மழை பெய்யுது. ஏன்னா கிளைமேட் இவ்வளோ நல்லா இருக்கும்போதே தெரியும். நிறைய தென்னை மரம் வச்சுருக்காங்க வீட்டில். மேலே வந்து ஏறி பறிக்கிறதுக்கு ஒரு மரத்துக்கு இவ்வளோ அப்படின்னு வாங்குவாங்களாம். வீட்டிலே வச்சுருக்காங்க. ஹே டான், ஏடன் எவ்வளோ ஆர்வமாக இருக்கான். செய்யட்டும் செய்யட்டும், வேலை செய்யட்டும். இதான் நிறைய தென்னை மரம் இருக்குல்ல, ஃபுல்லாக தென்னை மரமாக தான் இருக்குது. அதுதான் ஒரு மரத்துக்கு அப்படின்னு சொல்லி மேலே ஏறி பறித்து கொடுப்பாங்க. இது நல்லா ஹைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் தட்டினாலும் விழாதான் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் மிந்தியே வச்ச தென்னை மரம். இப்போ புதுசாக வைக்கிற தென்னை மரம்லாம் சின்னதாக இருக்குது அப்படின்னு மாமி சொன்னாங்க. இதெல்லாம் மிந்தியே வச்சு தான் பெருசாக வளரும். இப்பொழுதுலாம் ரொம்ப ஹைட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அங்கே ஒரு கண்ணுக்குட்டி தெரியுதுல, அதுதான் பக்கத்து வீட்டுக்காரங்க கண்ணுக்குட்டி. அதுக்கு தான் இப்போ வைக்கோல் இது பண்ணுதாங்க. ஈஸ்டர் கிஃப்டாக என்ன வந்திருக்கு அப்படின்னா ஓட்டிங் ஸ்லிப்பா, ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்பாக. அந்த ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் வந்து நமக்கு வந்திருக்கு. நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்குமே வந்துருச்சு. இது இருந்தால் நம்மளுக்கு வந்து ஓட்டர் ஐடி இருக்குன்னு அர்த்தமா, அங்கே நம்மளோட பேர் இருக்குன்னு அர்த்தமா. ஆனால் இது தூக்கிட்டு போய் ஓட்டு போட முடியாதான். அதுக்கு பின்னாடி ஒரு 11 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. பேன் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, இந்திய கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட்டாக இருக்குமோ கடவுச்சீட்டுனா, அப்படி நிறைய கொடுத்துருக்காங்க. ரொம்ப பியூர் தமிழில் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் ஆதார் கார்டு இருக்கும், அப்புறம் ஓட்டர் ஐடி இருக்கும், அப்புறம் பேன் கார்டு இருக்கும். இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லோரும் சூப்பராக ஓட்டு போட்டு வந்துடுங்க. காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கெலாம் வந்திருக்கு. நான் இருக்கலாம் எல்லாருக்குமே வந்திருக்கு. என் ஹஸ்பண்டுக்குலாம் வந்திருக்கு. அவங்க ஒரு 1 or 2 டைம்ஸ் போட்டிருப்பாங்க. பட் இந்த டைம் உங்களால் வர முடியலையே, நான் தான் ஓட்டு போட போகிறேன். அவங்களுக்குள்ள ஓட்டெல்லாம் போடலை. எனக்கும் ஓட்டு உரிமை உண்டு, எனக்கும் ஓட்டு உண்டு. அந்த ஓட்டை தான் நான் போட போகிறேன். ஆக்சுவலாக மூலக்காட்டில் வந்து பூத்து கிடையாது. நம்ம கள்ளிக்குளத்தில் அலாசிய ஸ்கூல் இருக்குல்ல, அங்கே போய் ஓட்டு போட போகிறோம். கள்ளிக்குளம் அலாசிய ஸ்கூல் தான் எங்களுக்கு வந்து பூத்து. இது இந்த ஈஸ்டர் வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் கரெக்டாக கொண்டாடுறாங்கன்னு சொல்லணும். ஆள் 40 நாளும் குட் பாயாக எல்லாம் ஃபாலோ பண்ணி இன்றைக்கி வந்து சூப்பராக அவங்களுமே மட்டன் பிரியாணி தான் சாப்பிட்டாங்க. மட்டன் பிரியாணி சாப்பிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் அக்கா வீட்டில் மட்டன் பிரியாணி, அம்மா வீட்டில் மட்டன் பிரியாணி, எங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணி. எல்லோரும் வெயில் வருது, சிக்கன் சாப்பிட வேண்டாம்னு அம்புட்டும் மட்டனுக்கு இறங்கிட்டாங்க போல் இருக்குது. அதனால் நாங்கள் எல்லோரும் மட்டன் பிரியாணி சாப்பிட்ருக்கோம். இப்போது இங்கே நம்மளுக்கு ஒரு செல்லக்குட்டி உண்டுல, அந்த செல்லக்குட்டி மட்டும் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறத பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த செல்லக்குட்டியா இல்லை தொல்லைக்குட்டியா அப்படின்ட்டு. ஹேடன்மா, என் பிள்ளை இன்னைக்கு கீழே விழுந்துட்டான் ஈஸ்டர் அன்னைக்குமா. காமிமா செல்லமே, இங்கே பாருங்க வலிக்குமா. காமி, வலி இல்லாமல் இருக்கு. இப்போதான் நான் மருந்து போட்டு விட்டேன் நீ தூங்கும்போது, அதான் வலி இல்லாமல் இருக்குது. காமி கை காமி, கருத்துட்டு பிள்ளைக்கு எப்பவும் எங்கேயாவது அடிபட்டே இருக்கான். வேற இன்னும் அங்கங்கே அடிபட்டு இருக்குமா, அதெல்லாம் காமி. எப்பவும் பார்த்தாலும் இந்த பிள்ளை, எப்போ பார்த்தாலும் இந்த பிள்ளை கீழே வந்துட்டே இருக்கு. இது ஒரு அடி, இது ஒரு அடி, இது ஒரு அடி. காலெல்லாம் பார்த்தா வேற லெவல்ல அடி விழுது, அப்படிதானே ஹேடன்? ஆமா. எனக்கு வந்து ட்ரம் அடிக்க தான் பிடிக்குது. எல்லாருக்கும் எது எதுலையோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நம்மளுக்கு ட்ரம்ல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. என்ன ஒரு ட்ரம் கிளாஸ்ல சேர்த்து விடுறது, அப்படிதானே ஹேடன்? நல்லா ட்ரம் அடிப்பியா? எப்படி அடிப்பா? அடிச்சு காமி. ஓகே, பாய் சொல்லிருங்க எல்லாருக்கும். அப்புறம் என்னெல்லாம் சொல்லணும்? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் கிஸ் கொடுத்துருங்க. செல்லமே ஹாப்பி ஈஸ்டர் சொல்லிருங்க. ஹாப்பி ஈஸ்டர், லவ் யூ, லவ் யூ.